நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எவன்டா போட்டு கொடுத்துருப்பான்? ஆஸ்பத்திரி பில்லுல இருந்து அவன் போட்டிருக்க அண்டர்வேர் கலர் வரைக்கும் பிரின்சிபல் கரெக்டா சொல்றாரு. ஆமாண்டா மாப்ள, போட்டு கொடுக்குறவன் அக்யூரசி ஜாஸ்தி ஆகிட்டே போகுதே. அப்படின்னா க்ளோஸா இருக்கவங்க யாரோ தான் போட்டு கொடுத்துருப்பாங்க. போன தடவை கிளாஸ்ல சவுண்ட் விட்டோம், எவன் வேணாலும் போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா இந்த தடவை பிரின்சிபல் சொல்ற டீடைல்லாம் வச்சு பார்த்தா உங்க பார்க்க வந்த யாராவது தான் இருக்கும். உடனே அந்த அளவு யோசிக்க என்னடி, வந்தவங்க கிட்ட பேசி மேட்டர் கறந்து கூட வேற வேணாலும் போட்டு கொடுத்துக்கலாம்ல. அதுக்கும் சான்ஸ் இருக்கு மாப்ள. எவன் தெரிய மாட்டேங்குது, எவனா இல்ல எவளான்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்டா. அப்படின்னா பொண்ணுதான் சந்தேகப்படுறியா? ம், அவளா இருக்காடா. அவன் ஆள் யாரும் சொல்றதுக்குள்ள இவன் ஆஜராகிறான். ஏன் அவளா இருக்க கூடாது? அவ இவனு பேசுறானுங்க, ஆள் யாருன்னு சொல்ல மாட்டானுங்க. டேய், அவளுக்கு நான் கேரண்டி. நான் அவளை பெருசா நம்ப மாட்டேன். பேரை சொல்லுங்கடா டேய், நான் கதையை ஃபாலோ பண்ணும்ல. கார்த்தி தமிழரசியை சந்தேகப்படுறான்டா. சாச்சா, அந்த பிள்ளைலாம் பாவமாப்ல, அதெல்லாம் இருக்காது. ஆமா மாப்ள, காலேஜ்லேயே தாஸ்தி மார்க் எடுத்து சேர்ந்த பிள்ளை அது. அவ போய் இந்த மாதிரி வேலைலாம் பாக்குறானா, எப்படி நம்ப முடியும்? டேய், மார்க் எடுக்கிறதுக்கும் போட்டு கொடுக்கறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்கு? நல்லா படிக்கிறவங்க நேர்மையா இருப்பாங்க, இது பேசிக். டேய், முட்டாளுங்க தாண்டா பண்ண தெரியாம பண்ணி மாட்டுவானுங்க, படிச்சவனுங்க தெளிவா தப்பு பண்ணுவானுங்க. இப்ப என்ன சொல்ல வர? ஒன்னும் சொல்ல வரல, தமிழா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். சரி, நீ அப்படி யோசிச்சா நான் இப்படி யோசிக்கிறேன், ஏன் அது ஜெயாவா இருக்க கூடாது? டேய், பாரு வீம்புக்கு பேசுறான். டேய், நீங்களே சொல்லுங்கடா, அவன் தமிழ சந்தேகப்பட்டான், நான் ஏன் ஜெயாவை சந்தேகப்படக்கூடாது? அவ கூட இருந்திருக்கா, அதனாலதான் தெளிவா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்றேன். டேய், அடிக்க வந்த சீனியர்ஸ் போட்டு கொடுக்காம என்ன போட்டு கொடுப்பாங்க? எனக்கு என்னமோ அவதான் தோணுது. டேய், ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டினவடாவ எல்லாம் டிராமா மச்சான், இங்க நல்லவனா நடிச்சுட்டு அந்த பக்கம் நம்மள போட்டு தள்ளுறான். டேய் வாணா, அவளை பத்தி தப்பா பேசாத. தமிழ பத்தி தப்பா பேசுவ, நான் ஜெயாவை பத்தி தப்பா பேசக்கூடாதா? டேய் போடா. ஒரு நிமிஷம், நான் ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்டா. யாரா? அந்த ஜெயா கார்த்தியோட ஆளு, அந்த தமிழரசி வெற்றியோட ஆளு. போட்டு கொடுத்தது யாருன்னு கண்டுபிடிக்கினா போட்டு தள்ளிடுவீங்க போலயே. சாரிடா. ஆமாண்டா, நான் கூட விளையாட்டுக்கு ஆரம்பிச்சு டென்ஷன் ஆயிட்டேன். பரவாயில்ல விடுங்கடா டேய், கோவத்தில் பேசும்போதுதான் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுது. டேய், எங்க மனசுல என்னடா இருக்கு? டேய் வாய மூடுறா, பேசறதெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே இல்லை நட முடிக்கிறது பாரு. சரிடா, ஹெல்ப் பண்ணவள தப்பா பேசினோன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதான் நான் ஹெல்ப் பண்றவள பத்தி தப்பா பேசினதும் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இப்படியே எதுக்கு முடியா பேசிட்டு இருந்தோம், உருப்பிட்டுருவோம். நம்மளை பத்தி பொதுவாகவே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு மாப்ள. என்னடா அது? ஒரு விஷயத்த பேச ஆரம்பிப்போம், அப்புறம் அது டைவர்ட் ஆகி வேற எங்கிட்ட போயிடும். சம்பந்தமே இல்லாம என்னத்தையாவது பேசிக்கிருப்போம். அதே மாதிரிதான் நீ ஸ்பை யாருன்னு பேச ஆரம்பிச்சா தமிழ் நல்லவளா ஜெயா நல்லவளான்னு பேச்சு மாறி போச்சுல. அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சே தீரணும் மாப்ள. என்ன திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? வேற என்ன பண்றது? டேய் விடுறா, அதெல்லாம் அப்புறம் யோசிப்போம். பிரின்சிபல் மேட்டர் பத்தி என்னடா செய்வோம்? டேய், முதல்ல இவனுங்களோட என்ன முடிவாகுதுன்னு பாத்துட்டு அப்புறமா பேசிக்கலாம். டேய், அந்த ஆள் தனித்தனியாக கூப்பிட்டு ஒரே கேள்வி கேட்பான், பொய் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லணும், பார்த்துக்கோங்க. டேய் ஆமாண்டா, இஷ்டத்துக்கு ஒரு கதையை விடாதீங்கடா, அப்புறம் மாட்டிப்போம். அந்த ஸ்பை யாருன்னு விட மாட்டியே நீயே. டேய், இது ஒன்றும் காமெடி பண்ணுற விஷயம் இல்லைடா, உஷாராக இருக்கணும். அவனை அவன் மட்டும் மாட்டோம், அப்புறம் இருக்குடா அவனுக்கு. மூலமா எடுக்கவே மாட்டேங்கிறான். யாரு? அந்த அடிமை அசோக் தான். ஏ, என்னாச்சு? தெரியல, முன்னாடிலாம் என்ன சொன்னாலும் நம்புவான், இப்ப அடிக்கடி மக்கர் பண்றான். நடுவுல யாரோ ஒன்னு ஸ்க்ரூ ஏத்துறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? யாரா இருக்கும்? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீ வாசோட சுத்தர் அவன் பாக்குறான்ல. ம், ஆனா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் சொன்னா அவன் நம்புவான், இப்ப நம்ப மாட்டேங்கிறான். ஏய், அந்த ஸ்பிரிங்க தலையன் வரான். ஆசுவா, நான் கிளம்புறேன். ஏய் இருடி. ஹாய். ஹாய், இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அப்படியே அள்ளுரா. தேங்க் யூ. உட்கார் வாசு. வயசு பசங்க பர்சனல் ஏதாச்சும் பேசும், கொஞ்சம் தள்ளி தான் உட்காரேன் ப்ளீஸ். உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. அசோக், நான் புக் ஸ்டோர் பக்கத்துல இருக்கேன், கொஞ்சம் வர முடியுமா? வரான் இருடி. அப்புறம் என்ன விசேஷம்? உன்னை பார்த்ததுதான் இன்னைக்கு விசேஷம். உனக்கே அது கொஞ்சம் ஓவரா தெரியல? இல்லையே, சுமாரான ஜோக்கு கூட பயங்கரமா சிரிக்கிறா. சிரிக்க வேணாம்ன்றியா?
ஐயா நல்லா சிரிங்கிறேன், உன் பல்லெல்லாம் அப்படியே சீரியல் பல்ப் மாதிரி இருக்கு. சிரிடி சிரி, உனக்கு ஆப் ஆந்தி வேலை இருக்கு. என்னாச்சு பல்ப் திடீர்னு பீஸ் போச்சு? ஏய் என்னடா? ஒண்ணு இல்லையே. இங்க நான் கோபப்படுமா காட்டுறாங்க ஆன்னு பாக்குறா, போட அந்த பக்கம். ரஜினி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் நாங்க ஏற்கனவே தனியா பேசிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு ஷோ ஓவர், போ போயிட்டு அப்புறம் வா. சாரி. நீ எதுக்கு சாரி சொல்ற? ரஜினி அப்படி நடந்துட்டது தப்புதான். நான் அன்னைக்கு அவளை கண்டுக்கல, அதான் வேணும்னு என்னை வெறுப்பேத்துறான். இருந்தாலும் அவளை விடு, இந்த சுடிதார் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நீ ஆத்துல மடிசாலாம் கட்டுவியா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கட்டுவோம். ஓ அப்புறம் பிரியா, நீ பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்திருக்கல. வெரி குட் வெரி குட். என்னடா உன் ஹேர்ஸ்டைல் பூனை முடி மாதிரி இருக்கு. உங்க கை காமி. உனக்கு கைரேகெல்லாம் பார்க்க தெரியுமா? பிரியா என்னது கையில மருதானியா? நீயே போட்டியா? வா போலாம். அவ பண்றது தப்பு இல்ல, அவங்களுக்கு நம்மளுக்கு ஆகாது தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணலாமா? என்ன எது கேட்டாலும் ஊன்ற. சாரி. இல்ல இதனாலலாம் ஒண்ணும் இல்ல.